இது சம்பந்தமாக பெரும்பான்மையான காணிகள் சம்பந்தமாக அவங்க இந்த இதை காணி சொந்தக்காரர்களுக்கு மற்ற இதில் உள்ள வன இலாக பிரச்சனை மற்றது காடு மற்ற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமாக அவங்களோட அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க எங்களுக்கு ஒரு அறிக்கை, அதாவது இது சம்பந்தமான சாத்தியமான ஒரு அறிக்கையை தாரதாக வாக்குறுதி அளித்தான். அது சம்பந்தமாக ஒரு 2-3 வாரங்களுக்கு முன் நான் ஜிஏ சந்திச்சு இது சம்மந்தமாக இதில் உள்ள முன்னேற்றம் சம்மந்தமாக கேட்டதும் இன்னும் அந்த அறிக்கை இன்னும் வரலன்று சொல்லப்பட்டது. ஆனால் இதில் எந்த நிலைப்பாடுன்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அடிப்படையில் இப்போ அம்பாறை மாவட்ட காணி பிரச்சனை சம்பந்தமாக அரசாங்கம் இப்போ ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் வந்து ஒரு மெத்தனை போக்கை கடைப்பிடிக்குது. நாட்டில் ஏனைய இப்போ உங்களுக்கு தெரியும் உயர் பாதுகாப்பு வளையம் மற்ற ஏனைய இப்போ சம்பூர் போன்ற பல பிரச்சனைகளுக்கு ஜனாதிபதியும் பிரதமரும் தலையிட்டு உடனடியாக தீர்வு கொடுத்தான். அதுக்கு காரணம் சர்வதேச அழுத்தங்கள் காரணமாக அதுக்கு ஒரு தீர்வு. இப்போ எங்கட அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தமல்ல எங்கட காணி பிரச்சனை சம்பந்தமாக அவங்களுக்கு சர்வதேச ரீதியான எந்த அழுத்தமும் இல்லை. இதை ஒரு மென்மையான ஒரு நீண்ட கால ஒரு போக்கு கொண்டு போகிறாங்க. அது சம்பந்தமாக இப்போ இந்த உங்களோட இந்த காணி இதில் சம்மந்தப்பட்ட இப்போ ஒரு முதல் முறையாக இப்படி ஒரு மக்கள் ரீதியான ஒரு போராட்டத்துக்கு முன்வந்தீங்க, இதை நான் வரவேற்கேன். அதே இதை நாங்கள் ஒரு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்குற ஒரு விஷயமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ரீதியில் நாளைக்கும் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் இன்றைக்கி பேச்சிருக்கி நான் இன்ஷாலா அதை வலியுறுத்தி உங்களோட இந்த விஷயத்தை நான் நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். சரியா, நாளையிலேருந்து பாராளுமன்றத்தூடாக இதை ஆரம்பிக்கிறோம். ஜனாதிபதி மட்டத்திலையும் பிரதமர் மட்டத்திலையும் தலைவர் எங்களுடைய முஸ்லீம் ஹவுஸ் தலைவர் ரவுஃபாக்கின் சார் ஊடாக இதுக்கான அவசரமான ஒரு சந்திப்பை மேற்கொண்டு அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே நேரம் உங்களோட பிரதிநிதிகளை கொண்ட ஒரு சந்திப்பை மேற்கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் அதிகாரிகள் மட்டத்தில் உள்ள தடைகளை அகற்றி இந்த காணிகளுக்கான ஒரு பிரச்சனையை தீர்வு தாரத்துக்கு ஒரு முயற்சியை மேற்கொள்வது என்ற ஒரு நிலைப்பாடாக நான் அந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நடுத்தர வகுப்பாருக்கு வழங்கப்பட்ட காணி இது பேமிட்டு 60 வருஷத்துக்கு மேலே உள்ள ஆட்சி எங்கட பேமிட்டு துண்டுள்ள கருவடு மாறி போயிட்டு இதுவரை இவங்களுக்கு இந்த காணிட பிரச்சனையை முடிச்சு இதில் அம்பாறு இல்லை இல்லை அரசியல் தமிழர்கள் தமிழ் அரசியல்வாதிகள் மக்கள் காணி என்னங்கிறாங்க. நம்மட முஸ்லீம் அரசியல்வாதிகள் அமைச்சர் பதவி பகுதி சொகுசி வாழ்க்கை இதைத்தான் கேட்குறாங்க. தமிழ் மக்களை பாருங்க, தமிழ் பிரதிநிதிகளை பாருங்க. ஏற்றுக்கொள்ள அந்த போக்கை நாங்கள் மாற்றுவோம். உண்ணாவிரதம் சாகம் வரை உண்ணாவிரதம் அறிவிக்க போறோம். இப்ப நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு நிற்கிறோம். உங்களுக்கு அமைச்சர்மாருக்கு பார்லிமெண்ட்லீக்காக தெரியாது எங்கட கஷ்டம். நாங்கள் வர்ற கஷ்டமும் நாங்கள் வர்ற துயரமும் நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்த காணி எங்களோட பிள்ளைகளை விட்டுட்டு போன பிரச்சனைகளும் எங்களுக்கு தான் தெரியும். பாரம் எங்களுக்கு தான். எங்களை வாக்கு வாங்கிட்டு போய் அங்கே சொகுசி வாழ்கிற ஆக்களுக்கு எங்கட கஷ்டம் தெரியாது. அதுதான் இது கூலி கொடுக்கணும். தலைமைத்துவம்ன்றா தெரியாத தலைமைத்துவங்களும் தெரிவிக்கிறது. நாங்கள் இப்போ இந்த விஷயத்தை இப்போ நம்ம இந்த நாங்கள் ஒரு இதை ஒரு மக்கள் ரீதியாக நீங்கள் இப்போ ஒரு இதுக்கு வந்திருக்கீங்க மக்களோட போராட்டமாக இதை இந்த அழுத்தத்தை நான் உங்களோட இந்த உங்களோட இந்த எண்ணங்கள் இந்த இது விஷயங்கள் இந்த உங்களோட இந்த விஷயத்தில் இருக்கிற துக்ககரமான விஷயங்களை நான் சொல்கிற இடத்தை நான் அழுத்தமாக சொல்கிறேன். நீங்கள் அதை பற்றி கவலைப்படுத்து. அம்பாரை ஏன்னு சொல்கிறேன். அவர் வந்து உங்களோட எங்கள்கிட்ட ரூபாய் அது கொடுக்கலாது. எங்கட 60 வருஷத்து ஆட்சி அதில் என்ன பொறுத்தமல்ல அம்பார கச்சேரி விஷயத்தில் அதில் கேளுங்க. அவங்க இது ஒரு நியாயமான விஷயமா பார்க்கறதுலேருந்து அவங்க தவறிட்டான். அவங்க பார்க்க தயாரில்லை. இனி ஜிஏ மட்டத்திலேயோ கச்சேரி மட்டத்திலோ இதுக்கு நியாயம் கிடைக்குமென்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இதுக்கு அப்பால் உள்ள ஜனாதிபதி பிரதமர் மட்டத்தில் இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு வரணும்னா என்ற நிலைப்பாடு. சரி, இந்த ஜனாதிபதியாக இவர் ஜனாதிபதி ஆகிறதுக்கு எங்களோட கட்சியும் கூட நாங்கள் விட்டு
கட்சியில் கது எந்தவித இதையும் கேட்காம தான் நாங்கள் அந்த எலெக்ஷனில் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் மைத்திரிபால சிறிசேனா அவர்களுக்கு ஜனாதிபதிக்கு நாங்கள் வாக்களித்து எங்களை தலைவரும் கூட கடைசி நாள் தாம அந்த பொதுவில் மேடையில் இருந்து அதுக்கு முன்னே நாங்கள் அவருக்கே வாக்களித்தோம். ஆனால் அவர் தான் அங்கே சட்டம் பண்ணிக்கிறார். அவர காலத்தில் வழங்கப்பட்டுச்சு. இதை வைலஃப் எந்த சட்டத்தை எடுத்துச்சு? காணி சீசீசி சட்டமா, காணி கட்டளை சட்டமா, சுவீரி சட்டமா? எந்த சட்டமும் இல்லை. சட்டம் இல்லாமல் எப்படி அரசாங்கம் இதை எடுக்கிறது? எந்த சட்டத்தில் எடுத்துச்சு? எனக்கிட்ட பேம் இருக்கு, இவர்கிட்ட இருக்கு, டிஎஸ்ல இருக்கு, டிஓகிட்ட இருக்கு, ஏஎல்ஆர் இருக்கு, பிஎல்ஆர் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஏன் இந்த காணி இப்படி எடுக்கிற அநியாயம்? பச்சை அநியாயம் சார். இது இல்லை, நான் உங்களை ஒரு உங்களுக்கு பதினோராம் ஆண்டு பதினோராம் மாதம் பதினோராம் தேதி அவங்க அம்பார கட்சியில் எடுத்த முடிவு வந்து பார்த்து போட்டு சூரக்கொப்பிலே முள்ள சேலையை போட்டு இங்கே மெல்ல மெல்ல காட்டு சொன்னாங்க. பல தடவையில் நாங்கள் அவங்ககிட்ட போயிருந்தோம், இது சம்பந்தமாக கழிச்சிருக்கோம். இதுவரையில் இன்னும் ஒரு முள்ளே ஆகுது அவங்க காட்டின அப்படி எங்களுக்கு தெரியல சார். இது ஒரு நல்ல முயற்சி. ஏன்னா தனித்தனியாக இப்போ கரங்க பிரச்சனை வேறு, ஒளியில் அசப்னர் பிரச்சனை இல்லாமல் நான் இதுவரை எதிர்பார்த்தல. மாவட்ட ரீதியாக நீங்கள் ஒரு ஒரு எல்லா காணி பிரச்சனையும் ஒன்றாக இணைஞ்சிருக்கீங்க. இது ஒரு பாரிய அழுத்தத்தை கொடுக்கும். இது மாவட்ட பிரச்சனை. இதுக்காக தான் நாங்கள் அம்பார கச்சேரியில் நம்பிக்கை கலந்து, இதுக்காக தான் கரையோர மாவட்டத்தை கூட நாங்கள் வலியுறுத்தி வலியுறுத்தி வார இந்த அரசியலமைப்பு மாற்றத்தில் கூட ஒரு கரையோரம் ஒரு கச்சேரி இருந்தால் இந்த இதெல்லாம் ராவட ராவா தீக்க வேண்டிய பிரச்சனை. உங்களுக்கு நல்லா தெரியும் இது ஒரு ஒரு பெரும்பான்மை இதில் ஒரு எங்களை ஒரு 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 மாற்றம் மனப்பான்மை நடக்கிறதாலாம் கச்சேரி இன்னும் இதுக்கு ஒரு தீர்வு தர அமைதி. இதுதான் உண்மையான விஷயம். இது சம்பந்தமாக அரசு உயர்மட்டம் நியாயமான தீர்வை தர சொல்லி நாங்கள் இந்த நான் பரவசில திட்ட விவாதம் நட இதில் வந்து நான் வலியுறுத்த தோங்குறேன். நாங்கள் இதில் நீ எந்த கவலையும் பட தேவையில்லை. அடுத்து நான் தலைவருக்கு இந்த செய்தியை சொல்கிறேன். நான் தலைவர் என்ன சொல்கிறார் காணி சம்பந்தமாக? இது அவர் ஆரம்பத்திலேருந்து சில அடிப்படை முயற்சிகள் எடுத்து வந்தோம். உங்களுக்கு தெரியும் கச்சேரி மட்டத்தில் மீட்டிங் நடந்தால் கிளம்பு மினிஸ்டர் மட்டம். ஆனால் கச்சேரி அதிகாரிகள் ஒரு அசம்பந்த இது ஒரு 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 சிறுபான்மை சமூகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு ஒரு பார்வையில் கொண்டு போய் தடிக்காங்க. இதுதான் உண்மை. இது சம்பந்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக்கள் செய்கிற மாதிரி இப்போ அவங்க ஜனாதிபதி மட்டத்தில் கதைச்சு இப்போ சம்பூர் காங்கிரஸ் இந்த உயிர் பாதுகாப்பால் எங்களை மீட்டு கொடுத்த மாதிரி அந்த மட்டத்தில் ஒரு ப்ரெஷரை எங்களோட தலைவர் தலைமையில் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாநில உறுப்பினர்கள் ஏனைய முஸ்லீம் எம்பிமார்களை அழைப்பு கொடுத்து இது ஒரு பாரிய ஒரு இது ஒரு சமூகத்துடைய ஒரு பிரச்சனையாக நாங்கள் அந்த அழுத்தத்தை கொடுக்குறதான் இதுக்கு அடுத்த கட்ட வழி. இது வேறு தனிப்பட்ட ஒரு கரங்கோ போல கரங்க காணி பிரச்சனை இல்லை அஸ்ரப்னார் பிரச்சனை பேகாம் பிரச்சனை கலைக்கிறத கூட ஒட்டுமொத்த இலங்கை முஸ்லீம் சமூகத்தில் காணி பிரச்சனை. அதை நீங்கள் இன்றைக்கு அலகந்தில் ஒரு நல்ல ஒரு அடித்தளத்தை போட்டிங்க. இப்போ ஒரு 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 ஒழுங்கமைக்கப்பட்ட நிறுவனமயப்படுத்த ஒரு அமைப்பாக தானே கொண்டு வந்திருக்கீங்க. அது நல்ல விஷயம். நாங்கள் அந்த இந்த அமைப்பிட கோரிக்கையை நாங்கள் கொண்டு போகிறோம். நீங்களும் மதித்தீங்க. அதில் எங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளிச்சார் அப்படின்னா அங்கே கூட காணி பிரச்சனை சின்ன ஒரு பிரச்சனை நாங்கள் பேசி தீர்க்கணும். இதுவரைக்கும் எத்தனை மாதம் ஆயிருந்தும் அந்த பேச்சுவார்த்தை ஒன்றும் ஒன்று முடியலை. அதான் பேச்சுவார்த்தைன்னா ஜிஎம் மட்டத்தில் உள்ள அவங்கள இதில் நம்பியும் தெரியுந்தானே. அதான் அதான் இஷ்யூ ஏற்படுத்தல. அது அம்பார மாவட்ட அரசாங்க அதிபரும் மட்டத்தில் உள்ள ஒரு அசம்பந்த போக்கு. இது உயர் மட்டத்தில் இருந்து உத்தரவு எடுத்து கொடுக்கோம். நாங்கள் அதுக்கு நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்ம தலைவர் மாதிரி விடையில சொல்றேன். அதுக்குரிய பாரிய அழுத்தத்தை கொடுப்போம். நாம கிட்டத்தில் கூட அது வந்து அந்த காணி பிரச்சனை எங்களுக்கு தேவையில்லை, அதெல்லாம் முடிச்சாச்சு சொல்லிக்கிறேன். இப்போ என்ன முடிக்க